வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, வெயில்னால் ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கும், வேனக்கட்டி அந்த மாதிரி கட்டிகள் வராமலும் பாதுகாக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பு 1/2 கப் இது வரைக்கும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா அலசிட்டு ஊற வச்சுருவோம். நல்ல தண்ணீரையே ஊற வச்சுருவோம். இப்போ 1 மணி நேரம் ஊறட்டும். இதில் வெந்தயம் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பிரியாணி இலை 1, புதினா கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம், மிளகாய் வந்து நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம், ஆப்ஷனல் தான். உரைப்புக்காக 1/2 எடுத்திருக்கேன். பூண்டு வந்து 1/6 பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் 1 வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னாலும் இன்னும் ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப நல்லது. 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்கணும். தேங்காய் வந்து 1 தேங்காய் சின்ன மீடியம் சைஸாக 1 தேங்காய் எடுத்து பால் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு திக்கான பால் எடுத்துக்கிட்டு அப்புறம் செகண்ட் பால் எடுத்துக்கின்றோம். இது வந்து ஃபஸ்ட்டு பால், திக்கான பால். இதை வந்து டேஸ்ட் மாறிடாமல் கொஞ்சம் வெளியிலே வச்சுருந்தீங்கன்னா நீர்த்து போயிடும், அதாவது தண்ணியாக வந்துடும். அதனால் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இது ரெண்டாவது பால். ரெண்டாவது பாலை நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். சோம்பு, சீரகம், வெந்தயம். வெந்தயத்தை வந்து நான் தாளிக்கிறதுக்கு போடுறது காரணம் கொஞ்சம் வாசமாக இருக்குங்கிறதுனால. நீங்கள் அரிசி பருப்போடு ஊற வைக்கிறதுனாலும் ஊற வச்சுக்கலாம். பிரியாணி இலை, புதினாவை பால் கொதிக்கும் போது போடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும், நம்ம இந்த கப்பில் தான் அரிசி எடுத்தோம். எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணி அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து அரிசி பருப்பு ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியவே நான் எடுத்துக்கிட்டேன். அளவு தெரியணுங்கிறதுக்காக தனியாக எடுத்துக்கிட்டேன். 1 கப் ஊற்றியிருக்கோம். தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் 2 கப்பு, 3 கப்பு, 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றிருக்கோம் நம்ம. இப்போ இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ புதினா இலை, நீங்கள் வந்து புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்றீங்கன்னா இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். நீங்கள் புளிக்குழம்பு வச்சு, அதாவது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் புளிக்குழம்பு, இந்த மாதிரி மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்றதா இருந்தால் இந்த அளவுக்கு கெட்டித்தன்மை வேணும். பச்சரிசி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் இறுகிடும். அப்போ மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் பாலை நீங்கள் ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். கஞ்சியாக குடிக்கிறதா இருந்தால் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா தேங்காய் பாலையும் ஊற்றிடலாம். கஞ்சியாக குடிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க சாதத்தை. நான் 1/2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன், 1/2 கப்பையும் ஊற்றிடுறேன். வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய சாதம், சூட்டு உடம்பு சூட்டை குறைக்கும். நான் இன்னும் கொஞ்சம் ஆறின பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் இறுகிடும் பச்சரிசியை கண்டு. கொஞ்சம் ஆறிடுச்சு, இப்போ பாருங்கள் நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு கெட்டியாக. நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் எல்லாத்தையும் ஊற்றிட்டோம். தேங்காய் பால் ஊற்றின பிறகு, கெட்டியான தேங்காய் பால் ஊற்றின பிறகு நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.